Friends, so welcome to Navindra's YouTube channel. So in the video la vandu adavadhu oru Kinemaster app vandu eppadi use pandrathunu namba indha video la paakalam. So yaarkavadhu Kinemaster app use panna theriyalanaaka, so indha video vandu ungalku nalla useful ah irukum. Yenaaka na neriya video Kinemaster the videos ungala upload pandren. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலனாக்கா அது நான் போடுற வீடியோஸ்களுக்கு வந்துட்டு யூஸ்லெஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு கைன்மாஸ்டர் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யாருக்காவது நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை நீங்கள் யூடியூப் ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு யூடியூப் சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணணும்னா கூட ஸோ கைன்மாஸ்டர் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கின்னு, ஸோ அதை எப்படி நீங்கள் ரன் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் நான் பேசிக்லேருந்து கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்கா, சாரி கால் வந்து, சரி நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினீங்கனாக்கா உங்களுக்கு தொடர்ந்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது கைன்மாஸ்டர் ஆப்பு. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறதோ கைன்மாஸ்டர் ஆப்பு இந்தமாரி டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற பெரிய ஐக்கான் அதுதான் உங்களுக்கு மெயின். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாக்கா மெயின் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணோம். ஸோ இப்படி பண்ணுந்தோம் உங்களுக்கு செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்க்கு பண்ணனாக்கா நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் இருக்கிறது நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அந்த மெசேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாதிரி ஓப்பன் பண்ணுந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், இத்தான் மெயின் பேஜ், இதில் தான் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸுக்கு தான் எல்லாமே மீடியா வந்துட்டு, ஸோ இமேஜ் அப்லோட் பண்ணுறது, ஸோ ரைட் சைடில் மியூசிக்கு, கீழே வாய்ஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணுறது, ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணோன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற லேயர் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நான் இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபோட்டோஸ்ங்களாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் திங், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸை நீங்கள் பண்ணோன்னாக்கா, ஸோ ப்ரொஃபஷ்னலாக பண்ணோன்னாக்கா நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபோட்டோ ஆப் வந்து நிறையா மொபைலில் நிறையா பேர் வச்சுன்னுப்பாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் ரொம்ப பண்ணணும், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னா ஸோ நீங்கள் இந்தமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இமேஜஸ்ங்களை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தமாரி தான் இமேஜ்களை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் கீழே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது தான் ஓகேங்களா? ஸோ சென்டரில் அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குதுங்களா, அது தான் அனிமேஷன், அதாவது ட்ரான்சாக்ஷன். ஸோ ஒரு இமேஜ் கட்டாக இன்னொரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது சென்டரில் உங்களுக்கு அனிமேஷன் வர ஆப்ஷன்ஸு இது தான். ஸோ இந்தமாரி நீங்கள் அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு இந்தமாதிரி ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் காமிக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஒரு ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மெஸ் வரும், சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது. ஸோ இந்தமாதிரி ஸ்லோவாக வரணுனாக்கா அந்த இமேஜுக்கு கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதை நீங்கள் ரைட் சைடில் ட்ராக் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கும் அனிமேஷன்ஸு. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக நல்லாயிருக்கும் ஸ்லோ மோஷன்ஸ். ஸோ இந்தமாரி நான் எல்லா இமேஜுக்குமே நான் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்றேன். இன்னொன்று வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு இந்த இமேஜுங்க வந்துட்டு சரியாக, ஸோ பாதித்தால் ஒரு இமேஜை நம்ம அப்லோட் பண்ணுறோம்னாக்கா ஸோ பாதி கட் ஆகிட்டு மெயின் இமேஜ் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ அந்தமாரி டைப்பில் வந்துட்டு அந்த இமேஜ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு சென்டரில் அந்த க்ராப் இமேஜ் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை பண்ணிங்கனாக்கா ஸோ இந்தமாரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே டிஸ்பிளேயில் எப்படி எந்த உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த பர்டிகுலர் இதுவும் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி ஜூம் இன் ஜூம் அவுட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் இதில். ஸோ ஈக்குவல் கொடுத்தீங்கனாக்கா ஒரு ஸ்டாண்டர்டாக நின்றுடும். ஸோ இந்தமாரி தான் நம்ம வந்துட்டு எல்லா இமேஜுக்குமே பண்ணோம். ஸோ நீங்கள் வேணுன்னாக்கா எல்லா இமேஜுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு டைட்டில் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா லெஃப்ட் சைடில் இருக்கிற லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு அந்த இமேஜ்க்கு தகுந்தமாதிரி ரோஸ்ன்னு ஒரு டைப் பண்ணுறேன். ஸோ அதை ப்ரெஸ்
ஸோ லாஜ் என்லாஜு ஸோ கம்மி பண்ணணுனாக்கா சரி நீங்கள் அந்த மிஸ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ரைட் சலுகிற கலர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கலரு ஃபான்ட்ஸு ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு அதில் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இப்போது என்ட்ரன்ஸு அதாவது ஓப்பன் அனிமேஷன் கொடுக்குறது. ஸோ இப்போது சரிங்களா, ஸோ ஸ்டார்டிங் அனிமேஷனு ஓவரால் அனிமேஷன்னாக்கா ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட்டு முடிகிற வரைக்கும் அதுக்கு என்ன அனிமேஷன் சென்டரில் கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஓவரால் அனிமேஷனு. ஸோ நம்ம இந்த மெஸ் கொடுத்துட்டு அதேமாரி அவுட் அனிமேஷன் எக்ஸிட் ஆகும்போது ஒரு அனிமேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும்ன்ட்டு. சரிங்களா, ஸோ இந்தமாரி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் கொடுக்குறது இது தான் சிம்பிள் திங். பிகினர்ஸ்க்கு இந்த கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணுற ஒரு பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கண்டினியூஸாக எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்துட்டு பேசிக் திங்கு. ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிற எல்லா விஷயமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பண்ணுறேன். ஏன்னா ஒரே டைம் நான் எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு பண்ணனாக்கா யூஸ் பண்ணுறவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையுமே பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதாவது நான் இந்த ஆப்பை வந்துட்டு நான் ப்ரீவியஸாக எல்லா கைன்மாஸ்டர் எடிட்டிங் வீடியோஸும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாக்கா எனக்கு யூஸ்லெஸ்ஸு. ஸோ நீங்கள் இந்த கைன்மாஸ்டர் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுட்டு குக்கிங் சேனல் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கனாக்கா அதில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கனாக்கா அவங்க சொல்லுவாங்க ஓ செம்மியாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்ட்டு. ஸோ அது நீங்கள் பார்த்தாக்கா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது, நீங்கள் அதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். ஸோ அதேமாரி தான் இது கூட. ஸோ பார்க்குறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவில் நான் போடுற வீடியோவில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து ஸோ அதுமாரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஸோ அதுக்கோசரம் தான் நான் இந்த மெஸ்ஸு ஆப்பை வந்துட்டு நான் டீச் பண்ணலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, சரி நிறையா ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ மெயினாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், இதில் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லான்னுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் வேறு ஆப்ஷன்ஸ் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய். சைனிங் அவுட் நவீன் ரோஸ் யூடியூப் சேனல். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோ